நகவனி, யூக்ளிட் வகுத்தல் வழிமுறையை பயன்படுத்தி பின்வருவனவற்றின் நீப்போவா காண்க. யூக்ளிட் வகுத்தல் இது முதல் எழுதிக்கோங்க. ஏ ஈக்குவல் டு பி கியூ பிளஸ் ஆர், புரியுதா? ஆர் ஆனது பூஜ்ஜியத்தை விட பெரிதாக அல்லது சமமாக மற்றும் பியை விட சிறிதாக இருக்கும். அது இல்லாம ஏ இஸ் கிரேட்டர் தேன் பி. ஏவை வந்து நம்ம எதால வகுக்கிறோம், பியால வகுத்தோம்னா கியூன்றது ஈவு, இங்க வர்றது மீதி, இதுதான் சரியா? இங்க ஒரு எண் வரும். இப்ப இந்த ஆர் வந்து ஜீரோவா வந்துருச்சு அப்படின்னா இந்த பி என்னது, மீ போவா. இந்த ஆர் மீதி வந்து பூஜ்யமா வந்துச்சுனா இப்ப யூக்ளிட் வை, இதுல பெரிய நம்பர் தான் எழுதணும். இப்ப என்ன எழுதலாம், 10,224 ஈக்குவல் டு 9,648. எத்தனை முறை வரும், இங்க 10,000 இங்க 9,000, அப்ப ஒரு முறை தானே, ஈஸியா. அடுத்தது இங்க என்ன வேணும், மீதி வேணும். இங்க என்னடிக்கு மீதி வேணும், அப்ப இங்க சைட்ல போட்டு கழிச்சுக்கலாம் அடிக்கன்னு. 10,224 9,648 இதை கழிக்கணும், சரியா? அப்ப இங்க ஒண்ணு, இங்க என்னது 14, 10 போச்சுன்னா 2, 2 4 கூட்டணும்னா 6, மறுபடியும் இங்க என்னது 1, 11, 10 4 போச்சுன்னா 6, 6 1 கூட்டினா 7, அடுத்தது இங்க, சரியா? இப்ப இது என்ன ஆயிடும், 9, இங்க என்னது 11, 10 6 போச்சுன்னா 4, 4 1 கூட்டினா 5. கொஞ்சம் பொறுமையா, லேட் ப்ளூமஸ்க்காக நான் இப்படி மிஸ் போடுறேன். சப்ட்ராக்ட் பண்றவங்க டைரக்டா நீ கழிச்சு போட்டுக்கோ, கழிக்க தெரியணுன்றவங்க. புரியாத குழந்தை அதுக்காக பெரிய நம்பர் அப்படின்றதுனால இந்த கணக்கை விட்டுட்டு வர வேண்டாம், அதனாலதான் நான் இங்க போட்டேன். இப்ப இங்க மீதி வந்து பூஜ்யம் வந்திருக்குதா, இல்ல, புரியுதாடாக்கண்ணா? இங்க மீதி என்ன ஆகல, பூஜ்யம் வரல. அதாவது 570, இங்க சின்னதா போட்டுக்கலாம், 576 பூஜ்யத்திற்கு சமம் இல்ல. அதனால இதை என்ன பண்ணிக்கலாம், நம்ம இங்க எழுத்துக்கலாமா, கோடு போட்டு எழுதினாலும் ரைட்டு, பென்சில்ல வேணா இப்படி போட்டுக்கிறதுனா போட்டுக்கோங்க, சரியா? இல்ல மிஸ் எனக்கு புரியுது அப்படின்னா அப்படி எழுதிக்கும். 48 மறுபடியும் என்ன பண்ணும், இந்த நம்பரை இங்க எழுதும். அப்ப 576, எத்தனை 576, இங்க 9,000 இருக்குது, இங்க எப்படி இருக்குது? அப்ப என்ன நம்பர் மிஸ் எடுக்கிறது, உடனே அதுக்கும் பயப்படாத, நான் தான் சொல்றேன்ல. இப்ப 576 பூஜ்யம் சேர்க்கலாமா, பூஜ்யம் சேர்க்கறதுன்னா என்ன அர்த்தம், 10 பெருக்கிறோம்னா. அப்ப 5,760 கரெக்டா அடிக்கணும். இப்ப மறுபடியும் இன்னொரு 5,760 போட்டோம்னா 10,000 வந்துருது, அதனால அப்படி வேணாம். இப்ப 10 பாதி எவ்வளவு, 5, அப்ப இந்த எண்ணுல பாதி ஆக்கிக்கலாம். இந்த எண்ணுல பாதி, பாதி ஆக்குறது ரொம்ப ஈஸி அடிக்கணும். நான் வந்து கொஞ்சம் இங்க பாருங்க, 5 அப்ப 4 வச்சுக்குவேன், அப்ப 2 இங்க என்ன வரும், 17 வருமா, 16 வச்சுக்குவேன், 8 இங்க மறுபடி ஒண்ணு வருதா, இங்க 16 வருதா, 8, அப்ப இதுல பாதி. இது வந்து 10 முறை, ரைட்டா? 10 × 576 இது. அடுத்து இது என்னது, 5 × 576, ஆனா இதுல பாதி இல்ல, அதனால பூஜ்ஜியம். 8 × 2 கூட்டினா 10 = 14, மீதி 1, 8 × 8 கூட்டினா 16, மீதி 1, ரைட்டா? 8,000 சில்லறன்னு வருதா, இன்னும் ஒரு தடவை கூட்டி பார்க்கலாம். ஏன்னா மறுபடியும் வந்து 2 கூட போடக்கூடாது, ஏன்னா இங்க 9,000 வந்தீங்க, 8,000 வந்துருச்சு, அதனால இன்னும் ஒரே ஒரு தடவை போட்டு பார்க்கலாம், வந்துச்சுன்னா அதையும் எடுத்துக்கலாம். இப்ப இங்க 10, 15 வந்துருச்சா, இங்க ஒரு முறை போடணும், சரியா அடிக்கணும். அப்ப 6, 7, 3, 10, 11, மீதி 1, 6, 6, 6, 12, மிச்சம் 1, ரைட். சின்னதா வந்திருக்குதா, இதை விட இது சின்னதா இருக்குதா இல்லையா, சின்னதா இருக்கு. அப்ப 15 + 1 என்னது, 16. எத்தனை முறை கண்ணு, 16 × 576, அதனால இது பெரிய நம்பர்னு கஷ்டப்படக்கூடாது கண்ணு, இது மாதிரி பாதி ஆக்கிக்கோ, இல்லையா? இத 10 பெருக்கணும் மாதிரி, இது என்ன, எதால பெருக்கிக்கோ, 5 பெருக்கி இதை எழுதிக்கோ, 5 × 576 பெருக்கி இங்க எழுதி கூட்டிப்பார். மறுபடி ஒரு தடவை போட்டேன் நான், புரிஞ்சுது அடிக்கண்ணு? அப்படி போட்டாதான் கொஞ்சம் லேட் ப்ளூமஸ்க்கு ஈஸியா இருக்குன்றது என்னோட இது. இல்ல மிஸ் வேற மாதிரி நான் போட்டு இதை கண்டுபிடிச்சுக்கோங்க மிஸ், கண்டுபிடிங்க அடிக்கணும், ஒன்னும் தப்பு கிடையாது. அடுத்தது பிளஸ், இப்ப இந்த எண்ணில இருந்து இந்த எண்ணை கழிக்கணுமா, நம்ம கழிக்கணுமா, கழிக்க வேணாமா? அப்ப எதுல இருந்து எதை கழிக்கணும், நம்ம 9,648 இருந்து 9,216 கழிக்கணும். 8 6 போச்சுன்னா 2, 4 1 போச்சுன்னா 3,
ஆறுல ரெண்டு போச்சுன்னா நாலு, இது பூஜ்ஜியம், 432. அப்ப இங்க என்ன அடிக்கணும் வரும், 432. மறுபடியும் இங்க என்ன வரல, பூஜ்ஜியம் வரல, ரைட்டா? இது என்னது, நாட் ஈக்குவல் டு ஜீரோ. இதுவே என்னது, நாட் ஈக்குவல் டு ஜீரோனும். அப்ப இது மறுபடியும் இங்க இறக்கணுமா, 576 ஈக்குவல் டு, மறுபடியும் இதை இங்க இறக்கணுமா, 432 பெருக்கல் எத்தனை முறை அடிக்கணும், இது ஈஸியா, ஒரு முறை. அப்ப பிளஸ் இதுல இருந்து இதை கழிக்கணும், புரிஞ்சுது? அடிக்கணும் இங்க 576ல இருந்து 432 கழிக்கணும். வேணும்னா நான் என்ன சொன்னேன், இங்க மேல கூட போடுறதுன்னா போட்டுக்கலாம்னு சொல்லியிருக்கேன். ஆறுல ரெண்டு போச்சுன்னா நாலு, ஏழுல மூணு போச்சுன்னா நாலு, அஞ்சுல நாலு போச்சுன்னா ஒன்னு, அப்ப 144. மறுபடியும் என்ன வரல, மீதி பூஜ்ஜியம் வரல, புரியுதா? அப்ப மறுபடியும் இதை என்ன பண்ணும், இங்க இறக்கணும், 432. மறுபடி இந்த எண்ணை இங்க இறக்கணும், 144. எத்தனை 144, ரெண்டு இல்லாட்டி மூணு வரும், அது டக்குன்னு நம்ம சொல்லிடலாம். ஏன்னா ரெண்டு தடவைன்றது நமக்கு தெரியும், 288. அதுவும் புரியலையா, குழந்தை எழுதி இப்படி ஒன்னும் தப்பு இல்லை, 8 8 2. இது எத்தனை 144, 244. இப்ப இந்த ஒரு தடவை போட்டு பாக்கிட்டு அடிக்கணும், ஏன்னா ரெண்டு தடவை போட்டு பார்த்தா இதை தாண்டிரும், மறுபடியும் ரெண்டு தடவை போட்டா தாண்டிடும். அதனால 8 2 10 12 மீதி 1 13 மிச்சம் 432 கரெக்டா வந்துருச்சிருக்கணும். 344 432. அப்ப மீதி என்ன அடிக்கணும், பூஜ்ஜியம் வந்துருச்சா, மீதி என்ன வந்துருச்சு நமக்கு, பூஜ்ஜியம் வந்துருச்சு. அப்ப எதனுடைய மீப்போவா, 10224 மற்றும் 9648 போவா ஈக்குவல் டு எதுடா கண்ணா, மீ போவா, என்ன பாருங்க, இந்த 144 தான் மீ போவோம், புரிஞ்சுதா? எது மீ போவா, 144. புரியுதா புரியலையா? அதனால இப்படி போட்டுக்கோங்க, நான் தான் சொல்றல, இதெல்லாம் வந்து ரஃப் ஒர்க், இதெல்லாம் என்னது, ரஃப் ஒர்க், இதெல்லாம் ஆக்சுவலா தேவையே இல்ல, இது வந்து உன்னுடைய அண்டர்ஸ்டாண்டிங்காக நீ போடுறது. இது எதுக்காக போடுறது, உன்னுடைய அண்டர்ஸ்டாண்டிங்காக போடுறது, இதுதான் உனக்கு வேணும், புரிஞ்சுதாடாக்கண்ணா, இதுதான் உனக்கு வேணும், சரியா? புரியுதா புரியலையா? இதுதான் கணக்கு. இந்த வகுத்து இங்க செஞ்சு பார்க்கணும்னு பிரியப்படுறவங்களும் நீங்க வகுத்து செஞ்சு பார்க்கலாம், ஒண்ணும் தப்பெல்லாம் கிடையாது. நான் ஏற்கனவே சொல்லி கொடுத்துருக்கிறேன், ஞாபகம் இருக்குதா, வகுத்தல் முறை நம்ம சாதாரணமா சின்ன கிளாஸ்ல போட்டிருக்கோம், ஞாபகம் இருக்குதா இல்லையா? ஆனா இது தேவை இல்லடி கண்ணு, ஒரு சில குழந்தைங்க இதை கேட்டதுனால நான் சொல்றேன், மிஸ் இப்படி போட்டுட்டு நாங்க இந்த கணக்கை போடுறோம் அப்படின்னு சொன்னதுனால நான் போடுறேன். இப்ப ஒரு முறை 1 × 9648, அப்ப இங்க என்ன வரும், 9648. இப்ப இது என்ன பண்ணும், கழிக்கணும், எவ்வளவு வருது, 576. இங்க பூஜ்ஜியம் வரல, அதனால இது என்ன பண்ணணும், இங்க உள்ள கொண்டு வரணும். அப்போ 9648 இது எப்படி இழுத்துக்கோங்க, இல்லாட்டி இந்த பக்கம் கூட கோடு போட்டுக்கலாம், புரிஞ்சுது அடிக்கணும். அப்படி இல்லாட்டி என்ன பண்ணிக்கலாம், நம்ம இந்த பக்கம் கோடு போட்டுக்கலாம், இப்படி போட்டுக்கலாம், இங்க மேல எழுதுறதுக்கு பதிலா என்ன பண்ணிக்கலாம், நீ இப்படி போட்டுக்கலாம், ஒண்ணும் தப்பு கிடையாது. எத்தனை 576 வந்துச்சு, 16 தடவை, 16 × 576 எல்லாம் வந்துச்சு, 9216. மறுபடியும் இதை கழிக்கணும், கழிச்சோம்னா நமக்கு என்ன வந்துச்சு, 432. மறுபடி இது எங்க வரணும், உள்ள வரணும், 576. சரியா அடிக்கணும், புரியுதா புரியலையா? இங்க 576, இங்க என்ன வரணும், 432. எத்தனை 432, 1 432. மீதி எவ்வளவு வருது, 144. மறுபடி இது உள்ள வரணுமா நமக்கு, புரியுதா, 432. அப்ப எத்தனை தடவை வந்துச்சு, 3 தடவை வந்துச்சு, 432. புரியுதா, இதுதான் வகுத்தல் முறை, இது யூக்ளிட் வகுத்தல் முறை. இதுவும் இதுவும் ஒன்னே தாண்டி கண்ணு, இது இது மாதிரி எழுதுறோம், வேற ஒன்றும் இல்லை, இது எழுதும் வடிவம் வேற, இது எழுது வடிவம் வேற. இப்ப இங்க பாருங்களேன், இது என்னது வகுபடு என்ன, இருங்க வேற கலர் எடுத்துக்கிறேன், புரிதலுக்காக இதெல்லாம் சொல்லித்தரேண்டி கண்ணு, இது ஆக்சுவலா தேவையில்லைங்க கண்ணு, ரைட்டா? இந்த எண்ணெய் இங்க எழுதணுமா, எழுதணுமா எழுதலையா, இந்த எண்ணெய் என்ன பண்ணோம், இங்க எழுதியிருக்கிறோமா, கரெக்டா, கரெக்ட் இல்லையா? அடுத்தது மீதி இங்க வந்திருக்குதா, ரைட்டா? புரியுதா புரியலையா? இதே தான், வேற ஒண்ணுமே கிடையாது. மறுபடி பாருங்க,
இந்த எண்ணை இங்க எழுதிட்டோமா? எழுதிட்டோமா? எழுதலையா? அடுத்த என்னது? இந்த 576 இங்க எழுதியிருக்கிறோமா? எழுதியிருக்கிறோமா? எழுதலையா? அடுத்தது என்னது? நமக்கு இங்க மீதி வந்திருக்குதா? 432 இங்க இதேதான். அதனால இது வேணும்ன்றவங்க இந்த முதல் ஸ்டெப்ப செஞ்சுட்டு இங்க எழுதிக்கும். இப்ப இது வரைக்கும் இந்த 1, 2 புரியுதா, 3, 4 இந்த 4 எண் இங்க வரும். மறுபடி என்ன வரும்? இந்த பாருங்க, இந்த 4 எண்ணும் புரியுதுங்களா? என்னது? 1, 2, 3, 4 மறுபடி அடுத்தது என்ன எண் வரும் இங்க? 1, 2, 3, 4 இந்த 4 எண் இங்க வருது. புரியுதானால புரிதலுக்காக இது தெரியுன்றவங்க இப்படி போட்டுக்கலாம். சரியா டாக்கண்ணா? சாரி டாக்கண்ணா, இது வந்து எழுதும் போது என்ன கட் பண்ணல, அப்ப அது கட் ஆயிடுச்சு. 144 இப்படி கட் பண்ணல, அப்ப இந்த 4 கட் ஆயிடுச்சு.